குமுதம் ஸ்பாட் ரிப்போர்ட். இன்னைக்கு நாம சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தான் நாம் இருக்கோம். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். வெகு நாட்களாக, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே இந்த கட்சியில் உட்கட்சி பூசல் நிறையவே இருக்குது, இன்னும் அந்த குழப்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியே கிடையாது அப்படி என்று சொல்லி இரட்டை தலைமை உருவாக்கி ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் அவர்களையும் தேர்ந்தெடுத்து இந்த கட்சி வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 1.5 ஆண்டு காலமாக அவர்களுக்குள்ளே ஒரு பணிப்போர் ஏற்பட்டு அது ஒற்றை தலைமை தான் சரியாக இருக்க வேண்டும் என்று இபிஎஸ் தரப்பிலும் ஓபிஎஸ் தரப்பு இரட்டை தலைமை நன்றாக தானே போய்கொண்டிருக்கிறது அப்படியே தொடரலாம் என்றும் இந்த பிரச்சனை எழுந்தது. இதனையடுத்து கடந்த ஆண்டு 2022 July 11 எடப்பாடி அவர்களால் ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்த தன்னை அறிவித்து கொண்ட, இல்லை அப்பொழுது அந்த இரட்டை தலைமை தான் இருக்கிறது என்று சொன்ன ஓபிஎஸ் அவர்கள், நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் நடைபெற்ற இந்த பொதுக்குழு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சென்றது அனைவருக்கும் தெரிந்த கதைதான். அந்த வழக்கில் அண்மையில் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியானதும் தெரியும். அது இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தான் வந்தது என்று சொல்ல வேண்டும். அதாவது கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வானது செல்லும், ஆனால் அதில் அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து சிவில் கோர்ட்டை ஓபிஎஸ் தரப்பு அணுகலாம் அப்படின்றது தான் அதில் இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் வழக்கம் தொடர்ந்திருக்காங்க. அந்த தீர்மானங்கள் குறித்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வராத நிலையிலேயே அதிரடியாக இபிஎஸ் தரப்பினர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை அறிவித்தாங்க. நேற்றைக்கு அஇஅதிமுகவினுடைய தேர்தல் பிரிவு அலுவலர்களான நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட போது என்ன சொன்னார்கள் என்றால், நாளை அதாவது இன்று March 18 காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம், 25,000 செலுத்தி கட்சி விண்ணப்பத்தை வாங்கி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்றது தான். அது நாளையும் இருக்குது, நாளை பிற்பகல் 3 மணி வரையும் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணலாம்ன்றது இருக்குது. அதையடுத்து 21 வரைக்கும் வேட்புமனு பரிசீலனை, அதற்கு பிறகு வந்து வேட்புமனு வாபஸ் வாங்கிறது இது வந்து போயிட்டுருக்கு. ஆனால் எப்படியும் வந்து இந்த தேர்தலில் எடப்பாடியார் மட்டும் இபிஎஸ் அவர்கள் தான் ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்றதும் பரவலாகவும் எல்லாரிலையும் அறியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் சம்பிரதாயமாக இன்றும் நாளையும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. அதனை அடுத்து வேட்புமனு பரிசீலனை தினம் ஒரு நாள் இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் வாபஸ் வாங்குறதுக்கான ஒரு தினம் அப்படின்றது இருக்குது. 26 March 26 தேர்தல் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றும், 27 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனையடுத்து இன்று March 18 இன்று காலை 11 மணிக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்த இடைக்கால பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்தார். அதனையடுத்து உள்ளே சென்றவர் கட்சியினுடைய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நத்தம் விஸ்வநாதனிடம் 25,000 தொகையை கட்டி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதன் பிறகு இதுவரை யாருமே வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை, இனியும் யாரும் செய்யப்போவதில்லை என்பதுதான் பரவலான கருத்தாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒருமனதாக போட்டியின்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார் அப்படின்றது தான் தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் ஓபிஎஸ் தரப்புக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கிறது. இதுவரை தொடுத்த எல்லா வழக்குகளிலும் நீதிமன்றங்களில் ஓபிஎஸ் தரப்பிற்கு இதுவரை ஒன்று கூட சாதகமாக வராத நிலையில் சிவில் கோர்ட்டில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்மானங்கள், கடந்த ஆண்டு பொதுக்குழுவில் போடப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மட்டும் ஒரு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கும் நிலையில், அந்த வழக்கில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த தேர்தலே செல்லாது என்பதுதான் ஓபிஎஸ் தரப்பினுடைய வாதமாகவும் இருக்கிறது. அதே சமயம் சட்டப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தை அணுகி இதற்கு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை, எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்று ஓபிஎஸ் தரப்பினர்கள் சொல்கிறார்கள். இருந்த போதிலும் 26 தேர்தல் நாள், 27 வாக்கு எண்ணிக்கை, இதற்கு பிறகுதான் யார் கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வருவாரா இல்லையான்றதெல்லாம் வந்து உறுதியாக அவர்தான் என்றாலும், சட்டப்பூர்வமாக அவர் ஆன பிறகு இந்த ஓபிஎஸ் தரப்பினர் தொடுத்திருந்த தீர்மானங்கள் குறித்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வரும்போது தான் இந்த குழப்ப நிலைக்கு முடிவாக ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் உங்கள் இளையராஜா.